அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய வெப்சைட்டில் தொழில்முறை பயிற்சிகள் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் கிராஃபிக் டிசைன், வெப் டிசைன், வீடியோ எடிட்டிங்னு இருக்கக்கூடிய விஷயங்களை தொழில்முறையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வகுப்புகள் உங்களுக்கு பெரிதும் பயன்படும். இந்த கோர்ஸில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணலாம், அதை எப்படி படிக்கலான்றதுக்கான வீடியோக்கள் இந்த இடத்துல இருக்குது. இதை பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அது போகவும் கிளிப்பார்ட்டு, பிஎஸ்டி கலெக்ஷன்ஸு, இன்விடேஷன் கலெக்ஷன்ஸு, வேர்ட்ப்ரெஸ்ஸுடைய சில தீம்ஸும் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து அவைலபிளாக கொடுத்துருக்குறோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் எதையும் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம HTMLனா என்ன, அதில் இருக்கக்கூடிய டேக்ஸ், எலமெண்ட்ஸ், இதை பற்றி எல்லாத்தையும் வந்து பார்த்துருக்கோம். இப்போது அடிஷ்னலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த அது வந்து ஒரு மார்க்கப் லாங்குவேஜ், அவ்வளோதான். நீங்கள் ஒரு HTML எழுதுறீங்க, அதை வந்து அது டிஸ்பிளே பண்ணி காட்டும், அவ்வளோதான். அதை நீங்கள் கொஞ்சம் அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கட்டாயம் அதுக்கு நம்ம ஸ்டைல் ஷீட்டை பயன்படுத்தணும், அதாவது CSS-ஐ பயன்படுத்தணும். CSS அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்றது அதோடைய முழு அர்த்தம். இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டை வந்து யூசருடைய பார்க்கறோடைய அப்பியரன்ஸ், அதாவது நம்ம எப்படி இது பார்க்குறோம், இப்போ பார்த்துருக்கீங்க, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேலே வரைக்கும் நான் ஒரு பக்கம் வீடியோ, ஒரு பக்கம் டெக்ஸ்ட் வந்து சென்டராக அலைன்ட் ஆயிருக்கு, கீழே வந்து மூணு தனித்தனி பேஜில் வந்து நான் வேறு வேறு செக்ஷன்ஸ் வந்து அலைன் ஆயிருக்கு. இதுதான் வந்து இதோடைய இது. நான் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல இருக்குது. இந்த இடத்துல பாருங்களேன், இது வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் URL இருக்குது. நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த இமேஜ் வந்து இந்த பேக்ரவுண்டே போயிடுச்சு. திருப்பி கிளிக் பண்ணுறேன், பேக்ரவுண்டில் இருக்கிற இமேஜ் வந்து வந்துருச்சு. அப்போது இது வந்து CSS-ல தான் இதெல்லாம் நடந்திருக்குது. இந்த பேக்ரவுண்டு, இந்த பொசிஷன், இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா CSS அப்படின்ற ஒரே ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு தான் வந்து இயங்கியிருக்கு. இப்போ நான் எல்லாத்தையும் எடுக்கிறேன், இதில் இருக்கிற எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக அங்கங்கே இங்கே டிக்கில் இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். எதுவுமே வந்து ஒழுங்காக அலைனில் இருக்காது. ஏன்னா இப்போ CSS-ஏ என்ன இருக்காது அப்படின்னா, இப்போ இதில் இருக்கக்கூடிய CSS மொத்தத்தையும் நம்ம வந்து டிசேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போ இதுதான் அப்படின்னா, இப்போ நான் இந்த இடத்துல வந்து இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய CSS எல்லாம் இங்கே இருக்கும். இந்த CSS-ஐ நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா வெறுமனே இருக்கும். அப்போது இதுக்கு நீங்கள் CSS பண்ணணும், இதுக்கு நீங்கள் CSS இந்த கேஷ்கேடிங் ஸ்டைல் ஷீட் கொடுத்தா மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து இருக்கும். இப்போ நம்ம வெப்சைட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா CSS, JavaScript இது எல்லாத்தையும் வந்து நம்ம பயன்படுத்தி அப்படி தான் செஞ்சுருப்போம். இப்போ இது வந்து வேர்ட்ப்ரெஸில் செஞ்சுருக்கோம் அப்படின்றதுனால வேர்ட்ப்ரெஸில் இந்த HTML JavaScriptலாம் இருக்காதா அப்படின்னா, நீங்கள் வியூ பேஜ் சோர்ஸ் போனீங்க அப்படின்னா மேலே பார்த்தாலே தெரியும் HTML டாக் டைப் அப்படின்னு தான் வந்துருக்கும். HTMLோடைய லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் வந்து US அப்படின்னு தான் இருக்குது. மற்றபடி நீங்கள் HTMLல நம்ம சொல்லியிருக்கிற எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இப்போது ஸ்கிரிப்ட் இருக்குது, லிங்க் இருக்குது, மெட்டா இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா HTML நான் சொன்ன மாதிரி HTML-ஐ பேஸ் பண்ணி தான் எல்லா சைட்டுமே வந்து இருக்கும். இந்த சின்டாக் இந்த டேக் இல்லாமல் நீங்கள் எந்த ஒரு சைட்டையுமே பார்க்க முடியாது. அப்போது நீங்கள் HTML-ல எழுதுகிற ஒரு கோடிங் எழுதுகிற ஒரு வெப்சைட்டை வந்து அழகுபடுத்திக்கணும் அப்படின்னா அதுக்கு கட்டாயம் வந்து என்ன தேவை அப்படின்னீங்கன்னா CSS தேவை. இந்த CSS அப்படின்ற விஷயம் எப்படி இருக்குது அப்படின்னா மூணு வகையில் இதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அது என்னென்ன அப்படின்னா, ஒன்று இன்லைனில் பயன்படுத்துவாங்க, இன்னொன்று இன்டர்னலாக பயன்படுத்துவாங்க, இன்னொன்று எக்ஸ்டர்னலாக பயன்படுத்துவாங்க. அது என்ன இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் அப்படின்றத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நாம் ஒரு கோடை போய் எழுதுவோம். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா திரும்ப இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு புது ஃபைலை போடுறேன். அந்த ஃபைலுக்கு பேர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா index.html டெஸ்க்டாப்பில் ஆல்ரெடி இருக்கிறதுனால காட்டும். ஓகே, நான் எஸ்க்ளேமீட்டர் போட்டு நார்மலாக அடிச்சிட்டேன். டைட்டில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா CSS அப்படின்னு வந்து போட்டுக்கிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒரு H1 அப்படின்ற ஒரு டேகை பயன்படுத்துகிறேன், வளவன் டுட்டோரியல்ஸ். ஓகே, இப்போ இதுதான் வந்து நம்ம போட்டிருக்கிறோம். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்த்துடணும். நான் வந்து ஃபைலில் போய்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா Ctrl-O கொடுத்து டெஸ்க்டாப்பில் இருக்கிற அந்த இண்டெக்ஸ் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா வளவன் டுட்டோரியல்ஸ் இருக்குது. அப்படி தான், இதுதான் வந்து அதோடைய சோர்ஸ். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த H1 அப்படின்ற இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா இன்லைனில் வந்து கோடிங் எழுதணும். அப்போ தான் CSS அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அதை வந்து நாம் வந்து எழுதணும். அப்போ எழுதுனா மட்டும்தான் அது என்னவாக இருக்கும் அப்படின்னா அதுக்கு கலர் தர்றதோ இல்லை வேறு ஏதாவது ஒன்று தர்றதோ கூட நமக்கு வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். நார்மலாக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா கலர்னு வச்சுக்கங்களேன், இதை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படியே டைரெக்டாக வருதானு COLOR கலர் அப்படின்னா வரல. அப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். ஸ்டைல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிங்க அப்படின்னா
கலர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ ஸ்டைல் கலர் அப்படின்னு போட்டு நான் ரெட் அப்படின்னு வந்து கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்டைல் போட்டு ஒரு புதுசாக அந்த ஹெச் ஒன்னுக்கு ஸ்டைல் அப்படின்னு போட்டு அதுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்குறேன். போட்டு பாருங்கள், ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஸ்டைல் ஓகே கரெக்டாக வந்து நடந்துருச்சு. அதே போல் திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வந்து மேலே கொண்டு போயிடுவோம். ரெண்டாவது பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுகிறேன். இப்போ பேராகிராஃப்லேயும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லேர்ன் கோர்சஸ் ஆன்லைன் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிட்டேன். திரும்பவும் சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், லேர்ன் கோர்சஸ் ஆன்லைன் இருக்குது. இப்போது இதோடைய சைஸ் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சம் பெருசு பண்ணுறேன் ஃபாண்ட்டோட சைஸ். அப்போ நான் பி, அதாவது இந்த பேராகிராஃப் டேக்கில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டைல் அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபாண்ட்டோட சைஸை மென்ஷன் பண்ணி லார்ஜ் மீடியம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி வந்து 15 pixel இப்படி நீங்கள் எதை வேணாலும் மென்ஷன் பண்ணலாம். நான் வந்து 15 pixel போட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இது இருக்கிற 15 pixel கொஞ்சம் பெருசாக தெரியுது. இப்போ 15 pixel தான் உங்களுக்கு பெருசாக கம்மியாக தெரியுது. ஒரு 25 கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு திரும்ப இதை நான் வந்து ரிப்ரெஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும். அப்போது நான் என்ன பண்ணுறது கொஞ்சம் இப்படி சைடில் வச்சுப்போம். அப்போ தான் பக்கத்து பக்கத்துலேயே வச்சு பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே இப்போ பாருங்கள் இதை எந்த பக்கம் வைப்போம். இப்போ ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இதாகிடுச்சு. இப்போ இதுக்கு திரும்ப நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலர் நான் வந்து அந்த அக்வா இருக்கெல்லாம் அந்த கலரை கொடுக்குறேன். சேவ் பண்ணிவிட்டு திரும்ப அந்த இடத்துல வச்சு ரிப்ரெஸ் பண்ணுறேன். பக்கவாக வந்து என்ன ஆயிடுச்சு, அந்த கலர் வந்து செட் ஆயிடுச்சு. நீங்கள் என்ன கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து இன்லைன், அதாவது நாம் எழுதுகிற ஒரு டேகுக்குள்ளேயே பார்த்திங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்டுக்கே டைரெக்டாக வந்து கொடுக்குறது. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த பாடி அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருக்குது. இது வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா HTML ஹெட்னு இருக்கும் பாடின்னு ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பாடிக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஸ்டைல் எழுதணும். அப்போது அதே தான் ஸ்டைலை வந்து மென்ஷன் பண்ணிட்டு கலர், இப்போ கலர் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கொடுக்கலாம். கொடுத்து சேவ் பண்ணுறேன். இப்போ சேவ் பண்ணிவிட்டு இதை வந்து ரிப்ரெஸ் பண்ணுறேன். ஆக்சுவலி இது வந்து நம்ம டெக்ஸ்ட் கலருக்கு இல்லை பேக்ரவுண்ட் கலர் இது வந்து, அதனால் வந்து பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு வந்து நம்ம மென்ஷன் பண்ணோம். இப்போ பேக்ரவுண்ட் கலரை போட்டு சேவ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இந்த பாடிக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா ஃபுல்லாக இந்த பாடிக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த கலர் வந்து அப்ளை ஆயிடுச்சு. அப்போது இது வந்து இன்லைனில் எழுதுறது. இதே போல் இன்டர்னல் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது என்ன அப்படின்றத பார்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நான் வந்து தூக்கிடுறேன். இப்போ என்ன பண்ணுறாங்க பக்கம் ஒரு ஹெட் இருக்குது, அதாவது நம்ம போட்ட H1 டேகு பேராகிராஃப் டேக் ரெண்டு மட்டும் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி இன்லைனில் கொடுத்தோம் இல்லைங்களா, இப்போ இன்டர்னலாக கொடுப்போம். இப்போ இன்டர்னலாக கொடுக்குன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த டைட்டிலுக்கு மேலே போயிடுவோம், இல்லை டைட்டிலுக்கு கீழே வருவோம். நான் என்ன பண்ணுறேன், ஸ்டைல் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணேன், STY ஸ்டைல் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். இப்போ இந்த ஸ்டைலுக்குள்ளே தான் வந்து நம்ம எழுதுகிறோம். ஸ்டைல்னா என்ன, ஃபஸ்ட்டு H1க்கு எழுதுவோமா, H1க்கு போட்டு இந்த மாதிரி அதாவது கர்லி ப்ராக்கெட்டை ஓப்பன் க்ளோஸ் இது பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இதுக்குள்ளே தான் நம்ம கலர் எழுத முடியும். அப்போ கலர், அப்போ கலர்னு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு கலர் நம்ம ரெட் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரெட் அப்படின்னு வந்து கொடுத்தோம் அப்படின்னா ரெட்டுன்னு ஆயிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய டெக்ஸ்ட் அலைன், இப்போ இது வந்து ஓரமாக தானே இருக்குது, நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா டெக்ஸ்ட் அலைன் சென்டர்னு கொடுக்குறேன். சென்டர் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போது ஃபைலை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், சென்டருக்கு வந்துச்சு. அதாவது இப்போ நம்ம இப்போ நான் இது பெருசு பண்ணால் அப்படின்னா இதோட சென்டர், நான் சின்னது பண்ணால் அப்படின்னா இது எவ்வளோ மானிட்டர் தெரியுதோ அவ்வளோ அளவு சென்டர், அவ்வளோதான். ஓகே இப்போ ரெண்டாவது வேறு என்ன இருக்குது, பேராகிராஃப் டேக் இருக்குது. அப்போ பேராகிராஃப் டேக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், திரும்ப அதே மாதிரி எழுதுகிறோம். பேராகிராஃப் டேக்கில் என்ன இருக்குது, அதுக்கும் ஃபஸ்ட்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ணுவோம். கலர் கலர் போட்டு ஒரு இந்தாங்க இதிலே இருக்குது கலர் காட்டுது, சாக்லேட் கலர்னு வைக்கும். இப்போ கலரை கொடுத்து சாக்லேட் கலரை கொடுத்துட்டு ஓகே இப்போது எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோடைய ஃபாண்ட் சைஸு அதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். நான் ஒரு 25 pixel கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். ரிஃப்ரெஷ் பெருசாகிடுச்சிங்களா. ஓகே இப்போது ஃபாண்ட்டு ஃபேமிலி எனக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மாற்றிக்கிறேன். நான் வேறு எதனா ஒரு ஃபாண்ட்டு, இப்போ அங்கே இருக்கிற ஃபாண்ட்டு தான் வேணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வந்து வேறு எதனா கூட வச்சுக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், வரதனா மாதிரி ஒரு ஃபாண்ட்டை வந்து யூஸ் பண்ணிட்டு அதுவும் ஷான் சரிப் தான் கிளிக் பண்ணிட்டு இது பண்ணுறேன். இப்போ இது வந்து வரதனா ஃபாண்ட்டுக்கு வந்து மாறிடுச்சு. இப்போ இந்த மாதிரி உங்களால் என்ன பண்ணிக்க முடியும், இதில் வந்து இதோடைய டைரெக்டாக அதோடைய டிசைன்ஸ் எல்லாத்தையும் வந்து இது பண்ண முடியும். இப்போ ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஓல் பாடிக்கே வந்து கலர் பார்த்தோம் இல்லைங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓல் பாடிக்கே வந்து எழுதுவோம். பேக்ரவுண்ட் கலர் ஒரு இந்த கலர் யூஸ் பண்ணிப்போம். போட்டு சேவ் பண்ணிவிட்டு ரிப்ரெஸ் பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மாதிரி வந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா
ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை வந்து டார்கெட் பண்ணி நம்மளால் வந்து எழுத முடியும். ஆனால் இப்போது இங்கே எழுதும் போதும் இந்த கோடு ரொம்ப பெருசாக போகுது. மேலே எழுதினாலும் ஒரே ஒரு HTML ஃபைலில் இவ்வளோ எழுதுகிறோமே அப்படின்றதுனால ரொம்ப கீழுக்கும் மேலுக்கும் போயிட்டுருக்கு அப்படின்றதுனால ரீசன்ட் டைமில் இல்லை, ரொம்ப நாளாகவே இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எக்ஸ்டர்னலாக CSS-ஐ பயன்படுத்துறது அப்படின்றது முடிவு. நான் ஃபைலை வந்து ஒரு புது ஃபைலை போடுறேன், அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா XYZ நீங்கள் எந்த பேர்னா கொடுத்துக்கோங்க, பட் STYLESTYLE.CSS அப்படின்னு கொடுக்குறது நல்லது. நான் வந்து எக்ஸ்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா STYLE.CSS அப்படின்னு வந்து கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஃபைல் வந்து ஒரு CSS ஃபைல், நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டேன், இதை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், நார்மல் பழைய நிலைமைக்கு வந்துருச்சு. STYLE.CSS-க்குள்ளே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பாடி, இப்போ இந்த பாடி தான் வந்து நான் என்ன பண்ணுறேன் எழுதணும். பாடிக்கு வந்து பேக்ரவுண்ட் கலர், பேக்ரவுண்ட் கலர் நான் வந்து ரெட் அப்படின்னு வந்து கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். நான் வந்து இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், ஒன்றுமே நடக்கலை. ஏன் அப்படின்னா இந்த ஸ்டைல் ஷீட் தனியாக தான் நம்ம எழுதணும், அப்போ இந்த HTML-ஓடு அதை லிங்க் பண்ணணும். அதுதான் இது வந்து எக்ஸ்டர்னலாக நம்ம எழுதினா மட்டும் பார்த்தாது, அதை இந்த HTML-ஓடு லிங்க் பண்ணணும். அப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல வந்து லிங்க் அப்படின்னு ஒரு டேக், இந்த டேகை யூஸ் பண்ணிங்கன்னா அது வந்து என்ன, நான் ஒரு ஃபைலை லிங்க் பண்ண போகிறேன், அதோட ரிலேட்டட் அது என்ன ரிலேட்டட் என்ன டைப்பு இதுப்பா அப்படின்னா அது ஒரு ஸ்டைல் ஷீட்டு. சரி ஓகே, அந்த ஃபைலை எங்கே வச்சுருக்கிறேன், கரெக்டாக நான் இருக்கிற அதே ஃபோல்டரில் தான் இருக்குது. அப்போ போடு STYLE.CSS, இது வந்து ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்க்குள்ளே நம்ம போட்டு பண்ணும்போது பக்காவாக பண்ணிப்போம். இப்போதுக்கு இதை புரிஞ்சுக்குங்க, அண்டர்ஸ்டாண்ட் CSS-னா என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் போதும். இப்போ நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன், சேவ் பண்ணிட்டேன், பேக்ரவுண்ட் கலர் வந்துருச்சிங்களா, ஓகே. அதே இப்போ நான் என்ன பண்ணுறேன் H1 அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து டார்கெட் பண்ணுறேன். இந்த H1 டார்கெட் வந்து கலர்னு மட்டும் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் ஒயிட் சேவ், திருப்ப ரிஃப்ரெஷ், H1 ஒயிட் கலர் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ எக்ஸ்டர்னலாக இது என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போது CSS-ல இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கான விஷயங்களை நீங்கள் பார்த்துட்டீங்க. இதுக்கு மேலே CSS-ல யூஸ் பண்ணுற எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னீங்கன்னா, இப்போ HTML-ல எப்படி டேகு எலமெண்ட்டு அப்படி சொல்கிறோமோ இதில் எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமான ப்ராப்பர்ட்டிஸை எப்படி எல்லாம் நாம பயன்படுத்த முடியும் அப்படின்றத பார்ப்போம். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இதோடைய யூசேஜ் என்ன அப்படின்றத தொடர்ச்சியாக பார்ப்போம். இந்த CSS-ல இருக்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் முழுசாக பார்த்து முடிச்சிட்டிங்க அப்படின்னீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வெப்சைட்டை உங்களால் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத வீடியோ பார்ப்போம். குறிப்பாக ஒரு PST ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த PST ஃபைலை எப்படி HTML-ஆல் CSS-ஐ யூஸ் பண்ணி அந்த வெப்பேஜை ரைட் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போது ஓவரால் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா CSS அப்படின்றது ஒரு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட், அதாவது ஸ்டைல் பண்ணுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஷீட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதை வந்து நம்ம இன்லைனில் பயன்படுத்த முடியும், இன்டர்னலில் பயன்படுத்த முடியும், எக்ஸ்டர்னலில் பயன்படுத்த முடியும். பெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னீங்கன்னா அது வந்து எக்ஸ்டர்னலாக பயன்படுத்துறது அப்படின்றது தான் முக்கியம். இன்லைனில் எப்போ பயன்படுத்துவோம், அது எங்கே பயன்படுத்துவோம், இன்டர்னலாக மேக்ஸிமம் பயன்படுத்த மாட்டோம். அதனால் இன்லைனில் சில நேரங்களில் பயன்படுத்துவோம், எக்ஸ்டர்னலில் நிறைய நேரங்களில் பயன்படுத்துவோம் அப்படின்றதான் உண்மை. இதோட ஒரு கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சராக போடும்போது உங்களுக்கு செட் ஆகும். ஓகேங்களா, இந்த வீடியோ ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், CSS பற்றின ஒரு அறிமுகத்தை கொடுத்துருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் யாருக்கெல்லாம் பயன்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு முத தடவை வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டிக்கங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன், வணக்கம்.